குட் மார்னிங் டு ஆல். இதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராடக்ட் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, அதாவது எஸ்எம்பிஎஸ்னு சொல்லுவோம். நம்ம ஜிஇசியில் பார்த்திங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் சப்ளைஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஓனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன ரேஞ்ச் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு நான் ஓனா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 5V 1A எஸ்எம்பிஎஸ். இது பார்த்திங்க அப்படின்னா 5V 1A எஸ்எம்பிஎஸோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா நம்மகிட்ட ஜிஇசியில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே டின்ரெயில் மோட்டபிள் தான். இது பார்த்திங்கன்னா 5V 1A எஸ்எம்பிஎஸ். இது பார்த்தீங்கன்னா பவர் ஆன் இண்டிகேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை, இது அவுட்புட் சப்ளை. நீங்கள் காம்பாக்டாக இருக்கும் இந்த எஸ்எம்பிஎஸ், நீங்கள் மவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10V 1A எஸ்எம்பிஎஸ். 10V எஸ்எம்பிஎஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே 5V எஸ்எம்பிஎஸ் மாதிரியே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் சப்ளை, இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் சப்ளை. நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே சிஇ சர்டிஃபிகேட்டோட தான் வருது. அடுத்து பார்க்க போகிறது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12V. 12V பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 ரேஞ்ச் இருக்குது. 12V 1A ரேஞ்ச் இருக்குது. 12V 1A ரேஞ்ச் வந்து கொஞ்சம் லோ கரண்ட் அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 12V 1A ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், எல்இடி இண்டிகேஷன் இருக்கு, இதுவும் டின்ரெயில் மோட்டபிள், இதுவும் உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும். மற்ற பிராண்ட்ஸோட பார்க்கும்போது இது கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 12V 6A எஸ்எம்பிஎஸ். இது வந்து 12V 6A எஸ்எம்பிஎஸ். இதில் பார்த்தீங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டின்ரெயில் மோட்டபிளாக இருக்கும். இது பா எல்லா எஸ்எம்பிஎஸ்லையும் ஃபியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது உங்களுக்கு, அதாவது லோடு உங்களுக்கு சர்ஜ் லோடும் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முக்கியமான ஐட்டம் இது. அடுத்து பார்க்க போகிறது 24V 4 வெரைட்டிஸ் இருக்குது. 24V 0.5A இருக்குது, 24V 1A இருக்குது, 24V 2.5A இருக்குது, 24V 4A இருக்குது. நம்ம மொதல் பார்க்க பார்த்து 24V 0.5A. ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி 10V 12V பார்த்த மாதிரி இது வெரி காம்பாக்ட் சைஸாக இருக்கும். இது எல்லா லிஃப்ட் அப்ளிகேஷனுக்கும் இது ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஜிஎஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமாகவும் இருக்குது. இதுவும் சிஇ மார்க்கிங் கூட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12V 1A இதுவும் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி ப்ராடக்ட்டோட தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 12V 2.5A. 2.5A மற்ற பிராண்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1A இருக்கும், 4A இருக்கும். பட் ஜிஐசியில் பார்த்தீங்கன்னா 2.5A இருக்குது. இந்த 2.5A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும். இதுதான் அதோட ப்ராடக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4A. இந்த 4A வந்து எல்லா பேனல் பில்டர்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் 4A ப்ராடக்ட். 4A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் இருக்கும். 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் இருக்கும். இது 4A இது வித் ஃபியூஸ் ப்ரொடக்ஷனோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டின்ரெயில் மோட்டபிள் தான் இது. ஓகே, இதுதான் வந்து நம்ம ஜிஎஸ் இருக்கிற வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட், வெரைட்டி ஆஃப் எஸ்எம்பிஎஸ் ப்ராடக்ட்ஸ். எதாவது வேணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.